எவ்வளவு அழுக்கா இருக்கு. தொடச்சு வைப்போம். என்ன நினைக்கா இந்த வெயில வெளியில என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? மாடி மைய சரி வேற ஒண்ணு இல்ல, இந்த கார் அழுக்கா இருந்துச்சு, அதான் தொடச்சிட்டு இருந்தேன். ஒரு வாரம் எக்ஸ்ட்ரா லீவ் கொடுத்ததுதான். இந்த பசங்க சேட்டை தாங்க முடியலக்கா. ஆமாடி, என் பொண்ணு தையத்தக்கன்னு குதிச்சு கால உள்ள கொலுசே பிச்சுட்டா பாத்துட்டேன். என்னக்கா கொலுசு பிஞ்சிருச்சா? வாடி சத்தி உட்கார்ந்து பேசுவோம். பிள்ளை மாதிரி கிடைச்சா பியாரு, குரங்கு மாதிரி தங்கு தங்கு என்ன ஆட்ட ஆடுற அப்படின்னு பியாம என்ன பண்ணும்? கொஞ்சம் ஓவராத்தான் சேட்டை பண்ணுதாக்கா. இவன் பையன் பால் இல்லாத குரங்கு மாதிரி சேட்டை பண்ணிட்டு இருக்கான். இவன் வந்து நம்ம பிள்ளைய சொல்ல வரா. ஆம்பளை பிள்ளைங்கன்னா பிரச்சனை இல்லக்கா, கொலுசு வளையல் பாசி அதெல்லாம் வாங்கவே வேண்டாம்க்கா. என்னடி ஆம்பளை பிள்ளைய வச்சுட்டு கெத்து காட்டுறியா? கொலுசு பாசி வளையல்லாம் வாங்கறதுக்கு முடியாம இல்லன்னு ஒண்ணுக்கு ரெண்டா வாங்கி போடுவேன். பின்ன எதுக்கு கொலுசு பிஞ்சிருச்சுன்னு குழம்பிக்கிட்டு இருக்கவ? அதான் இன்னைக்கு கொலுசு எடுக்க போலாமான்னு இருக்கோம். சுட்டு ஓவர கொளுத்து போச்சோ. ஓ சரிக்கா, எந்த கடைக்கு போறீங்க? வழக்கமா வாங்குற கடையில தாண்டி வாங்கணும். கொலுசு கொலுசு வெள்ளி கொலுசு. அடியே, கொலுசை பத்தி பேசிட்டு இருந்தனால எனக்கு சின்ன பொண்ணு கூவுறது கொலுசுனே கேக்குதுடி. உங்க கதை செவுத்துக்காது, தப்பா கேட்டா பரவாயில்ல, ஆனா எனக்கு அப்படிதானே கேக்குது. ஏன் கதை செவுத்துக்காது, உங்க கதை நல்ல கதோ? வெள்ளி கொலுசு மணி வேளான கண்ணு மணி. அதோ நம்ம சின்ன பொண்ணு வந்துட்டு அவட்டே கேட்டுருவோம். என்ன சின்ன பொண்ணு வியாபாரத்தை ஆரம்பிச்சாச்சு போல? என்ன ராணிக்கா ஊர்கதை பேச ஆரம்பிச்சாச்சு போல? எவா வீட்டில் யார் ஓடி போயிருக்கா, எந்த மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை அப்படின்னு இவளுகளை மாதிரி உட்காந்து பேசுறத விட இந்த மாதிரி ஏதோ திருட்டு தொழில் பண்றதே பெட்டர். இந்த மூஞ்சுகள் எல்லாம் பார்த்தா கொலுசு வாங்குற மாதிரியா இருக்கு. இருந்தாலும் நான் வாங்க பக்கம் இல்ல. வாக்க திறந்து காட்டேன் டி, மூடி மூடி வச்சிருக்க. என்ன வியாபாரம்னா வாய திறந்தது சொல்லேன் டி. கொலுசு கடை ஓரத்தில கொலுசு ஒன்னாங்க, கொலுசு ரெண்டாங்க, கொலுசு மூணாங்க வாங்க போனேன். சிங் சாங் சிங் சாங் சிங் சாங். என்னடி இந்த லூசு, என்ன வியாபாரம் கேட்டா பாட்டு பாடிட்டு இருக்கு. ஆமாக்கா, இது சரியான லூசு தான். என்னது இது, மங்கி ரெண்டு மாநாடு போட்டுக்கிட்டு இருக்கு. ஹலோ அக்கா, ரெண்டு பேரும் அலசி ஆராயமே, நானே சொல்றேன் வாங்க. அதானே டி, பாட்டு என்ன கேட்ட பாட்டு படிக்கிட்டு இருக்கே. அதான் பாட்டாலே சொன்னேனே, கவனிக்கலையா நீங்க? ஓ, அப்ப இன்னைக்கு கொலுசு வியாபாரம் மாடி. அதுக்கு ஏன் பல்லு 32 இப்படி பேன் தெரியுது? அது வேற ஒண்ணு இல்ல, இன்னைக்கு ராணிக்கு கொலுசு வாங்க போறேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு நீ கரெக்ட்டா கொண்டு வந்துட்டியா, அதான் சரிச்சேன். ஆஹா, நாம எப்படி ஏமாத்தணும் சொல்லி ஐடியா தேடிட்டு இருந்தமே, ஆடு தானா வந்து சிக்குது, அறுத்துற வேண்டியதான். ராணிக்கா என்கிட்ட பாக்குறீங்களா, நல்ல நல்ல கொலுசா இருக்குக்கா. உங்க காலுக்கு சும்மா பெரிய குலுசா போட்டதாங்க சூப்பரா இருக்கும். அடியே, எனக்கு குலுசு வாங்கலடி, என் பொண்ணுக்கு தான் வாங்கலாம்னு நினைச்சேன். ஆஹா, நம்ம ராணி அக்கா காலு யானை குட்டி கால் மாதிரி இருக்கு, நல்ல பெரிய குலுசை வாங்குவோம்னு பார்த்தா இவங்க பொண்ணுக்கு வாங்க போறேன்றாங்களே. அந்த பிள்ளை ஈக்கி குச்சி மாதிரி தானே இருக்கு, சின்ன குலுசா இல்ல வாங்குவ? ஆமா, இப்படி மாசம் மாசம் பேசிக்கிட்டே இருந்தா எப்படி குலுசு டப்பா ஓபன் பண்ணி காட்டு, அப்பதானே நாங்க செலக்ட் பண்ண முடியும். சும்மா ஓபன் பண்ணி காமிச்சா குலுசு எல்லாம் கருத்து போகும். என்னடி சொல்ற, எப்படி பார்க்காம வாங்குறது? ராணிக்கா நீங்க வாங்கினீங்கன்னா காட்டுதே, சும்மா பாக்குறதுக்குலாம் காட்ட முடியாது. முதல்ல நீ காட்டு, நல்லா இருந்தா வாங்குறேன். ராணிக்கு எனக்கு ஒரு டவுட், கொலுசு எப்படிக்கா பார்த்தாலே கருக்கும்? யார் யாருக்கோ என்னென்ன நோயோ வருது, இவளுக்கு ஒரு வாந்தி பேதி வரக்கூடாதா? டெய்லி வந்து ஏமாத்தி தொழில் பார்க்கும்போது 1008 கிராஸ் குவஸ்டின் கேட்டுட்டு இருக்கா. ஆ, இருக்குக்கா இருக்கு. என்னடி இவ பேசிக்கிட்டே இருக்க, காட்ட மாட்டிக்கா, நான் கடையில வாங்கிடட்டுமா? ஐயோ ராணிக்கா, இந்த ஓபன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அவங்கதான் என்ன சொல்றது, எதையாவது சொல்லி சமாளிப்போம். பாப்பாத்தி, நீ என்ன துபாய் போயிட்டு வந்த மாதிரி சொல்ற? நம்ம ஊர்ல தங்குங்க தோட அங்க விலை கம்மியா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்க போய் வாங்குதாங்க. அதே மாதிரிதான் நம்ம ஊர் வெள்ளியை விட அங்க ஊர் வெள்ளி விலை கம்மின்னு சொல்லிட்டு எங்க சின்னத்தை வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? ஓஹோ, அப்ப விலை கம்மின்னு சொல்லு. என்ன ராணியக்கா, விலை கம்மியாக்கா, வாங்கிடலாமா?
கடைக்கு போனாலும் பழைய வெள்ளிக்கு குறையாதான் ரேட்டு போடுவாண்டி. சீகுழி சேதாரம் அப்படி இப்படின்னு பார்த்தாலும் அப்புறம் போக்குவரத்து செலவு எல்லாம் பார்த்தா ரேட்டு கூடிடும்டி. என் பொண்ணு போனால் சாப்பிடாம வரமாட்டா, ஜூஸ் அது இதுன்னு தீட்டிடுவா. இங்கினைகளே வாங்குறது ரொம்ப செலவு மிச்சம். அது சரி சின்ன பொண்ணே, இப்போ நான் ஒரு கொலுசு எடுக்கிறதா இருந்துச்சுன்னா கடையில் போய் பழைய வெள்ளியை கொடுத்துட்டு புது வெள்ளியை வாங்கிட்டு வருவேன். வாங்கிட்டு வந்த மாதிரி பழைய வெள்ளியை கொடுக்க முடியுமா? இதுதானே என் பிளானு. டூப்ளிகேட் வெள்ளியை உங்கள்கிட்ட தள்ளிட்டு ஒரிஜினல் வெள்ளியை நான் வாங்கிட்டு போய் கடையில் விற்று காசு ஆகிக்கிறவங்கள. என்ன ராணியக்கா, இது கூட தெரியாமல நான் வியாபாரம் பார்க்கேன், பழைய வெள்ளி வாங்குதேக்கா. பழைய வெள்ளிக்கு என்ன ரேட் போடுது ராணியக்கா? ரொம்ப குழம்பாதீங்க. முதல்ல உங்களுக்கு பிடிச்ச டிசைனை பாருங்க, எடையை பாருங்க, அதுக்கப்புறமா நம்ம பழைய வெள்ளிக்கு ரேட்டை பார்த்து போட்டுக்கலாம். ராணியக்கா ராணியக்கா, பழைய வெள்ளி இருக்கட்டும், முதல்ல புது வெள்ளிக்கு என்ன ரேட்டுன்னு கேளுங்கக்கா. அதிகமாக இது இருக்க போது வெளிநாட்டில இருந்து வந்திருக்குன்னு சொல்றாங்கல்ல. ஆமாண்டி, நீ சொன்னது சரிதான். பார்த்து எடுத்து செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா ரேட்டு கூடன்னு சொல்லிட்டேன்னா அப்புறம் மனசுக்கு சங்கடமா போகும்டி. சங்கடமா இருக்கிறது ரெண்டாவது விஷயம், ஏமாத்தி வாங்கிட்டு போயிட்டேனா போச்சானக்கா. ஆஹா, இவளுக்கு குசு குசுன்னு பேசுவாங்களா இல்லை கொலுசு வாங்குவாங்களான்னு தெரியலையே. ஐயோ ராணியக்கா, உங்கள் போர்ட் மீட்டிங்லாம் அப்புறமா வச்சுக்கோங்க, முதல்ல கொலுசை பாருங்க. சின்ன பொண்ணே, கொலுசு டிசைன்லாம் நல்லா தான் இருக்கு. நம்ம ஊர் வெள்ளி இப்போதைக்கு கிராமுக்கு 80 ரூபா பக்கம் வந்துருச்சு. வாங்கிட்ட வெள்ளி என்ன ரேட்டு? எட்டா, என்கிட்டலாம் அதை விட ரேட்டு கம்மிக்கா. நான் வெளிநாட்டிலேருந்து வாங்கிட்டு வந்ததுனால எனக்கு ரேட்டு கம்மியாக தான் இருக்குது. உங்களுக்கு நான் கம்மியாக தான் தரப்போறேன்க்கா. பரவாயில்லையே சின்ன பொண்ணே, கடையில் வாங்குறத விட வாங்கிட்டு வாங்குறதா லாபம் போல. ரேட்டு கம்மினா என்ன ரேட்டுக்கு தருவேன்? ரெண்டு பேரும் வெளியில் சொல்லிடாதீங்க, கடையில் 80 ரூபா ரேட்டுக்கு தராங்க, நான் உங்களுக்கு 40 ரூபாய்க்கு தரேன். எங்கடி சொல்ற 80 ரூபா வெளியே 40 ரூபாய்க்கா? நம்ப முடியவில்லை. இல்லை இல்லை, 40 ரூபா சரி, நான் வாங்கிட்டே வாங்கிக்கிறேன். வெள்ளி நல்ல குவாலிட்டியா இருக்குமா? 40 ரூபாய்க்கு ஒரிஜினல் வெள்ளி எவண்டி உனக்கு தரான், வாயை பிளந்துக்கிட்டு வாரியாக்கும். என்கிட்ட இருக்கிறதுலாம் முதல்ல வெள்ளியே இல்லை, அவ்வளவும் கல்வெள்ளி. அப்போ இதுல இருக்க கொலுசுல என்ன கிரா இருக்கும்? ஏக்கா, ஒவ்வொரு கொலுசுலையும் எடை போட்டு 80 ரூபாய்க்கு என்ன ரேட்டோ அதை ஒட்டிருக்கேங்கா, உங்களுக்கு அப்படியே பாதி பண்ணி தரேன். நல்லா இருக்கே சின்ன பொண்ணு, அப்ப நானும் ஒரு கொலுசு வாங்கிக்கிறேன். சரிடி, அப்ப அந்த கொலுசு எடுத்து காட்டு. இது இதானக்கா, அதை எடுக்கிறேன். இதோ பாருங்க ராணியக்கா, இதானே கேட்டீங்க, இது பூமாரி காலுக்கு நல்ல பொருத்தமா இருக்கும். சின்ன பிள்ளைக்கு சலங்க வச்சு சும்மா ஜல்லு ஜல்லுன்னு இருக்கும்க்கா. பரவாயில்லையே, பாக்குறது சும்மா பழவழன்னு சூப்பரா தான் இருக்கு. ஆமா ராணியக்கா, இதுல என்ன ரேட்டு போட்டிருக்கு? எம்மாடியோ 10,000 ரூபா போட்டிருக்கி. என்ன சின்ன பொண்ணு, இத்தனை கொலுசு உனக்கு 10,000? மக்கு பாப்பாத்தி மக்கு பாப்பாத்தி, இப்பதானே சொன்னேன் அதுல 80 ரூபா ரேட்டுக்கு போட்டிருக்குன்னு. நான் உங்களுக்கு 40 ரூபாய்க்கு தரேன், அது 10,000 முடிஞ்சா நான் உங்களுக்கு 5,000க்கு தரேன். இந்த கொலுசு 10,000 கிடையாது, 5,000 கிடையாது, மொத்தம் 200 ரூபா. ஆமாண்டி, எனக்கு 5,000 ரூபா லாபம். அட பக்கி, வெள்ளிக்கும் கல்வெளிக்கும் வித்தியாசம் தெரியலையே, இவளை ஏமாத்துறதுல தப்பே கிடையாது. 5,000 ரூபாவை லாபம், 200 ரூபா கொலுசு, 5,000 ரூபா கொடுத்து வாங்கிட்டு பீத்திக்கிற வேற. ஆமா ராணியக்கா, இந்த ஆஃபர் போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. எல்லாரும் பாதி ரேட்டுன்னு அள்ளிட்டு போயிருவாங்க. முதல்ல உங்க வீட்டுக்கு வரணுமே தான் வந்தேன். சரிடி, அப்ப அந்த குலசை எடு. எனக்கு அதோ அந்த செயின் செயினா இருக்கே, அந்த குலசை எடு. ராணிக்கு இந்த குலசை எப்படி இருக்கு? உன் காலுக்கு நல்லா பொருத்தமா இருக்குடி. அந்த ரெண்டு மாடலை எடு. எல்லா குலசையும் எடுத்தாருங்கா, பாத்துட்டு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதே எடுங்க. என் காலுக்கு இதுல எது பொருத்தமா இருக்கும்? யானைக்குட்டி மாடலுக்கு கொலுசு கட்டுறப்பாரு. சரியான சலங்க ஒண்ணு வாங்கி போடலாம். யானை வரும் முன்னே, மணி ஓசை வரும் முன்னேங்க மாதிரி. தெரியாமல் ராணிக்கா, இப்படி பாத்துக்கிட்டு இருந்தா இப்படி பிடிச்சு கொலுசு எடுத்து காலில் போட்டுக்கோங்க. ஆமாடி, போட்டு பார்த்தா தான் நமக்கு பொருத்தமா இருக்குமான்னு தெரியும். வா, போட்டு பாப்போம். வா, சூப்பர் அக்கா, உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ராணிக்கா, இதை பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குடி, உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்குக்கா. ஆஹா, போட்டு பார்த்தோனே ரெண்டு பக்கியும் மயங்கிருச்சு. சரி, காசை கலெக்ட் பண்ணிட்டு ஓடுவோம். சின்ன பொண்ணே, எவ்வளவு ஆச்சு சொல்லு. ராணிக்கா, உங்களுக்கு மொத்தம் 10,000 ஆச்சு, பாப்பாத்திக்கு 5,000 ஆச்சு. பழைய கொலுசை கொடுத்தனே, கழிச்சு சொல்லு. கழிச்சு எவ்வளவு சொன்னாங்க தெரியும். பழைய தங்கம்லாம் கடையில் போட்டுக்க அதே ரேட்டுக்கு தான் எடுத்திருக்கேன். பழைய தங்கத்துக்கு உங்களுக்கு 2,000 ரூபாய் கம்மி பண்ணிக்கிறதே, அவளுக்கு 1,000 ரூபாய் கம்மி பண்ணுதேங்க்கா. சரி, அப்போ எனக்கு எவ்வளோ ஆச்சு? உங்களுக்கு 8,000 ஆச்சுக்கா.
நமக்கு எவ்வளவு வந்திருக்கும் பழச கழிச்சது போன்னு தெரியலையே. பாப்பாத்தி உனக்கு 4000 ரூபாய் வருது. ஆஹா, இந்த புலச கடையில போய் வாங்கினாலும் எப்படியும் 9000 ரூபாய் வரும். இப்ப 4000 வாங்கியாச்சு, நல்ல லாபம். என்ன பாப்பாத்தி என் மேல கோவமா அந்த பக்கமாவே திரும்பிட்டு இருக்க? அது வேற ஒண்ணுல்ல, கொலுசு போட்டு என் காலை நான் ரசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆஹா, கல்வெள்ளி தெரிஞ்சா பாப்பாத்தி கல்லெடுத்தே அடிச்சிருவாளே. சரி, அப்ப நீயும் காசு கொண்டாந்து ராணியக்கா வீட்டுல குடுத்துரு, நான் சேர்த்து வாங்கிக்கிறேன். நம்ம சேனல் இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.